வணக்கம் இது உத்தம சோழனின் கதை நேரம் பஸ்ஸுக்குள் நுழைந்த தேவதை அப்படிங்கிறது இரண்டாவது கதை இந்த கதை சாவி வார இதழில் வெளிவந்தது இந்த கதை பஸ்ஸுக்குள் இருந்த ஒரு கிராமத்து பெண் தனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு எதிராக ஆவேசப்பட்டதும் நகரத்து பெண் அந்த ஆவேசத்தை அங்கீகரித்ததும் தான் கதையின் கரு இந்த கதை ஒன்பதாம் வகுப்பு பாட தேவதை என்ற பெயரில் வெளிவந்தது அரசு கும்பகோணம் அரசினர் ஆடவர் கரைக்கல்லூரியில் தமிழ் பாடத்தில் இந்த கதை வைக்கப்பட்டிருந்தது அதிலிருந்தே இந்த கதையின் தீவிரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த கதையை உங்களிடம் தேசப்பிரியா அவருக்கே உள்ள அந்த ஏற்ற இறக்கங்களோடு உங்களிடையே சொல்ல வருகிறார் பெயர் ஒரு பந்தய குதிரையின் மினுமினுப்போடும் வேகத்தோடும் தன்னை வழிமறித்தவர்களை எல்லாம் சர்வ அலட்சியமாய் புறந்தள்ளி ஓடிக்கொண்டிருந்தது அந்த புத்தம் புதுபஸ் தூரத்தே பார்க்கும் போது ஒரு பூ போலவும் அருகில் நெருங்கியதும் ஒரு தேவதையைப் போலவும் சாலை ஓரத்தில் தனியாய் நின்றிருந்த அவளின் விரலசைவுக்கு கட்டுப்பட்டு சட்டென்று நின்றது அந்த அவசர நிறுத்தத்தினால் பஸ்ஸில் நின்று கொண்டிருந்தவர்கள் ஒருவர் மீது ஒருவர் மோதி கொள்ள உட்கார்ந்திருந்தவர்களோ தங்கள் எதிர் சீட்டுகளில் முட்டிக்கொள்ள அதனால் எழுந்த வேதனை கோபமாய் உருமாறி என்ன டிரைவர் என்று அனைவரும் மொத்த இறைச்சலுடன் டிரைவரைப் பார்க்க அவருக்கு அருகில் இருந்த வாசல் வழியே ரொம்பவும் நிதானமாய் அந்த அழகு தேவதை ஏறிக்கொண்டிருந்தது ஏறி வந்த அழகின் வீச்சில் ஆண்களின் கோபமெல்லாம் சொல்லாமல் கொல்லாமல் ஓடிப்போக பெண்களின் கோபமோ கையால் ஆகாத பொறுமையாய் மறுபிறப்பெடுத்தது பஸ்ஸுக்குள் ஏற்கனவே நெருக்கமாய் நின்றிருந்தவர்கள் தங்களை மேலும் நெருக்கிக் கொண்டு அவளுக்கு தாராளமாய் பாதை தர ஒரு மகாராணியைப் போல் பின்புறம் நோக்கி அவள் முன்னேறினாள் மணி அவங்களை இடம் பார்த்து பார்த்துவை என்ற வழக்கத்திற்கு மாறான டிரைவரின் அதிகார கட்டளையால் கண்டக்டருக்கு எக்கச்சக்க எரிச்சல் பிறகென்ன அவளை போன்றதொரு அழகியை தான் ஆகட்டும் நிற்க விட்டு விடுவாரா என்ன டிரைவருக்குள் திடீரென்று பொங்கத் தொடங்கிய உற்சாக குற்றாலத்தால் அவர் பஸ்ஸை செட்டாக மாற்றிக்கொண்டிருந்தார் கண்டக்டருக்கோ இப்போது ஒரு தலை போகிற பிரச்சினை எப்படியோ அவளை உட்கார வைத்துவிட வேண்டும் இல்லாது போனால் அவர் என்ன கண்டக்டர் அவரது கண்கள் ஒவ்வொரு சீட்டாய் ஆராய ஆரம்பித்தன முதல் இரண்டு மூன்று சீட்டுகளில் அலுவலகம் செல்வோர் பஸ்ஸின் வாடிக்கையாளர்கள் அவர்களை ஒன்றும் சொல்ல முடியாது அடுத்து ஒரு சீட்டில் இரண்டரை நாடியில் ஒரு அம்மாவும் அரை நாடியில் ஒரு ஐயாவும் சட்டின்றி கண்டக்டருக்குள் ஒரு சந்தோஷ ஊற்று அந்த அரை நாடியை கிளப்பினால் அந்த தேவதைக்கு இடம் கொடுத்துவிடும் எதீச்சியாய் திரும்பிய அந்த இரண்டரை நாடியின் முக உக்கிரத்தை பார்த்த மாத்திரத்திலேயே கண்டக்டரின் சந்தோஷம் காணாமல் போய்விட்டது அதற்கும் பின்னால் வரிசையாய் நான்கைந்து சீட்டுகளில் அட்டகாச சிரிப்புகளும் அரட்டைகளுமாய் இந்நாள் கல்லூரி இளவரசர்கள் வரும் நாள் வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தீவிர அங்கத்தவர்கள் அவர்களிடம் கண்டக்டருக்கு எப்போதுமே அளவு கடந்த மரியாதை அவர்களிடமிருந்து ஒரு நாளடி தள்ளியே நிற்பார் கடைசி சீட்டில் கண்டக்டரின் கண் நிலைக்குத்தே நின்றது ஜன்னல் ஓரத்தில் ஒரு பேரிளம் பெண் அந்த கோடியில் ஒட்டிய கண்ணங்களுடன் ஒரு அழுக்கு புடவை நடுவில் ஒரு அரை டிக்கெட் அரை டிக்கெட்டை பார்த்தாலே அது அழுக்கு புடவையின் வாரிசுதான் என சந்தேகத்திற்கு இடமின்றி புரிந்தது ஆகா தேவதைக்கு இடம் விட்டது மின்னலாய் அந்த இடத்தை அடைந்த கண்டக்டர் அதே வேகத்திலேயே அந்த அழுக்கு புடவையை வார்த்தைகளால் ஒரு உலுக்கு உலுக்கினார் ட் வாங்கிட்டா பஸ்ஸை நினப்போ நீ ஒரு சீட்ல ஒரு சீட்ல நல்லா இருக்குமா புள்ள தூக்கி மடில வச்சுக்கோ நல்லா நகர்ந்து உக்காந்துக்கோ மேடம் இங்கே வாங்க இப்படி உக்காருங்க என்றவர் மீண்டும் அந்த அழுக்கு புடவையை பார்த்ததும் மலைத்து போனார் அவருடைய அதிகாரம் ஒரு அங்குலம் கூட அவளிடம் செல்லுபடியாகவில்லை என்னம்மா சொல்றது காதல எனக்கு காதலையும் விழும் மூளையும் வேலை செய்யும் வாங்கிட்டா பஸ் எனக்கு இல்லைங்கிறது நல்லா தெரியும் அதே மாதிரி மாசகுழி வாங்குற உனக்கும் அந்த பஸ் சொந்தம் இல்லங்கிறது இன்னும் நல்லாவே தெரியும் அது போகட்டும் எதுக்காக என் மௌன தூக்கி மடியில வச்சுக்கணும் எனக்கு ஒரு டிக்கெட்டு என் மௌனுக்கு அரை டிக்கெட் வாங்கியிருக்கேன் உன்னோட அதிகாரத்தை எல்லாம் எவ்வளவு அள்ளி முடிஞ்ச வருவா அவகிட்ட வசதியாக அமர்ந்து கொண்டது அழுக்கு புடவை கண்டக்டருக்கு முகம் மட்டுமல்ல உடல் முழுவதுமே குப் என்று வியர்த்து போய்விட்டது அவருக்கு அந்த அழுக்கு புடவை ஒரு சவாலாகி போயிருந்தால் பிள்ளைக்கு அரை டிக்கெட் தானே வாங்கியிருக்க ஆனா ரெண்டு பேரும் ரெண்டு சீட்ல உட்காந்துருக்கீங்க கண்ணு தெரியுதுல்ல என் பிள்ளைக்கு அர என் புள்ள அரை தான் உட்காந்துருக்கான் அரை சீட் பாக்கி இருக்கு நல்லா பாத்துக்க யாரை வை கண்டக்டருக்கு மேற்கொண்டு என்ன சொல்வதென்று தெரியவில்லை பஸ் மொத்தமும் அவரையும் அழுக்கு புடவையையும் கவனித்துக் கொண்டிருந்தது பஸ்ஸின் அசாதாரண மௌனத்தால் பாதிக்கப்பட்ட டிரைவர் அணிச்சியாய் பஸ்ஸை நிறுத்திவிட்டு மணி என்னது என்றார் நீங்க தானே சொன்னீங்க இவங்களை உக்காந்து வையின்னு அதான் இங்க ஒரு பொம்பளை பிசாசு கிட்ட மாட்டிட்டு அல்லாடுறேன் கண்டக்டரின் ஆற்றாமை முழுவதும் வெளிப்படுவதற்கு முன்பே அழுக்கு புடவை வெடுத்தது தா பாரியா பேசுறத மரியாதையா பேசு மீறினா பதிலும் தான் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோ டிரைவர் கொஞ்சம் ராஜதந்திரம் தெரிந்தவர் கண்டக்டரை ஷெட்டில் தேற்றிக் கொள்ளலாம் என்று சட்டின்று பஸ் விட்டார் மாதா கோவில் தென்னந்தோப்பு பள்ளிக்கூடம் நெல்வயல்கள் கடை தெரு வீடுகள் சினிமா தேட்டர் இவற்றுக்கெல்லாம் டாட்டா காட்டிக்கொண்டு பஸ் ஓடிக்கொண்டே இருந்தது கொஞ்ச தூரம் வரை பயணிகள் அனைவரும் அழுக்கு புடவையே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அவள் ஒரு கோபம் கொண்ட காளி போலிவே தோன்றினாள் தேவதையோ தன்னை முன்னிலைப்படுத்தி இது என்ன தேவையற்ற சச்சரவு என்று சங்கடப்பட்டாலும் மற்றவர் கோணத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட கோணத்தில் அந்த புடவையை பார்த்தது பஸ் போக போக பயணிகளின் கவனம் இன்றைய பால்காட்சி மலையாள படங்களின் அனைப்பணைப்பான போஸ்டர்களிலும் இந்தியின் சாதக பாதக விவாதத்திலும் கூரையிலிருந்து வழிந்த பொடிநடையாய் பொடிநடையாய்பறவரையிலும் கொஞ்சம் போல நட்டிருக்கும் குருவை கைக்கு வருமா நடப்போகும் சம்பா கை கொடுக்குமா என்ற கவலையிலும் முழுகி அழுக்கு புடவையின் ஆவேசம் கண்டக்டரின் மூச்சு திணறல் தேவதையின் அங்க லாவண்யங்கள் எல்லாவற்றையும் சுத்தமாக மறந்து போயினர் அந்த அம்மாளுக்கு உக்கார இடம் கொடுத்துருக்கலாமோ அர்த்தமில்லாம சண்டை போட்டோமே என்றது ஒரு உணர்வு லேசாய் மனதை உறுத்த இரண்டொரு தரம் நின்றிருந்த தேவதையை உட்கார்ந்திருந்த அழுக்கு புடவை அண்ணாந்து அண்ணாந்து பார்த்தது இவள் பார்த்தபோது தேவதை பார்க்கவில்லை தேவதை பார்த்தபோது இவள் பார்க்கவில்லை எதேச்சையாய் இருவரின் பார்வைகளும் சந்தித்து கொண்ட போது அழுக்கு புடவையின் பார்வையில் மென்மையாய் ஒரு சிநேகிதச் சிரிப்பு அதனை இனம் கண்டு கொண்ட தேவதையின் உதட்டுகளில் ஒரு பூவின் மலர்ச்சி அழுக்குப் புடவைக்கு என்ன தோன்றியதோ மகனை தூக்கி மடியில் வைத்து கொண்டது நன்றாய் நகர்ந்து உட்கார்ந்து கொண்டது தேவதையை பார்த்து இங்கே வாங்கம்மா இப்படி வந்து உட்காருங்கம்மா என்றது அந்த அழைப்பு ஒரு மந்திர சொல்லாக இருந்திருக்க வேண்டும் மறுபீதமின்றி அந்த தேவதையும் அழுக்குப் புடவையின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டது பஸ்ஸோ ஆச்சரியத்தில் குளியலாடி கொண்டிருந்தது என் மேலே கோபம் தானம்மா அழுக்கு புடவையின் தயக்கமான சந்தேகத்திற்கு நோ நோ கண்டிப்பாக இல்லை உங்களை நினச்சாலே பெருமையாக இருக்குது இலைச்சவங்கனாலே எல்லோருக்குமே ஒரு அலட்சியம் தான் பூச்சி மாதிரியான் கோபமானு கேட்டிங்களே கண்டக்டரோட மெர்டர்களுக்கு பணிஞ்சு போயிருந்தா தான் எனக்கு கோபம் வந்திருக்கும் ஆனால் நானும் ஒரு மனுஷன் தான் நிரூபிச்சிட்டிங்களே எப்போவுமே ஓடுறவங்கள கண்டாலே விரட்டுறவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கவங்க ஒரு நிமிஷம் நின்று திரும்பி பார்த்தா போதும் விரட்டுறவங்களுக்கு அதுக்கு மேலே என்ன செய்யறதுன்னே தெரியாமல் தகச்சி ஆச்சரியமாக இருக்கும் சந்தோஷமாயும் இருக்கும் என்று தேவதை விளக்கம் தந்தது தேவதையின் பேச்சு அழுக்கு புடவைக்கு புரிந்த மாதிரியும் இருந்தது புரியாத மாதிரியும் இருந்தது குழப்பமான மௌனத்தில் கொஞ்சம் நேரத்தை போக்கவிட்டு மீண்டும் மெதுவாய் சொன்னது நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக புரியலம்மா ஆனால் அந்த கண்டக்டர் என்கிட்ட கொஞ்சம் சாதாரணமாக சொல்லியிருந்தாருன்னா நானும் மறுபேச்சு பேசாம பேசாமல் தள்ளி இடம் கொடுத்துருப்பேன் எடுத்தடுப்புலையே அவர் மிரட்ட ஆரம்பித்தோன்னே எனக்கு சுருக்கணும் கோவம் வந்துச்சு நிமிஷத்திலே ராட்சசி ஆயிட்டேன் சாச்சே உங்களுக்கு வந்த கோவம் தான் நீங்கள் ஒரு மனுஷிங்கிறதுக்கு அடையாளமே உங்ககிட்ட கண்டக்டர் பதில் சொன்ன முறை சரியானது உங்களுக்கும் உங்க மகனுக்கும் டிக்கெட் எதுக்கு மகனை தூக்கி உட்கார வச்சுக்கணும் அதையே அவர் சொல்ற விதமாக சொல்லியிருந்தா நீங்களும் கேட்டு இருந்திருப்பீங்க தன்மானங்கிறதும் ஒவ்வொருத்தருக்கும் உயிர் மூச்சு மாதிரி அதுவே பறி போகிற மாதிரி இருந்தா அதை காப்பாத்திக்க ராஜசியா என்ன எதுவா வேண்டுமானாலும் மாறலாம் அதுல எந்த தப்பும் இல்லை என்று முடித்தது தேவதை அந்த நிஜமான இரண்டு மனுஷிகளை சுமந்து கொண்டிருந்த கர்வத்தாலோ என்னவோ அந்த பஸ் கம்பீரமாய் இப்போது ஓடிக்கொண்டிருந்தது நன்றி வணக்கம்